தொடர்வது விரைவு செய்திகள். கொரோனா பாதிப்பின் காரணமாக நீட் தேர்வு எழுதாது மறுதேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. தேசிய தேர்வு முகமை அறிவிப்பின்படி நாடு முழுவதும் நேற்று 188 மாணவ மாணவிகள் மறுதேர்வு எழுதினர். கடந்த செப்டம்பர் 13 தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் கலந்து கொள்ள முடியாத மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தேசிய தேர்வு முகமை அக்டோபர் 14 தேதி மறுதேர்வு நடைபெறும் என அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர், தென்கரை, இக்கரை, போலுவாம்பட்டி, நரசிபுரம், வெள்ளிமலைப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் புதிய வளர்ச்சி திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொடங்கி வைத்தார். கடந்த 5 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், மேம்படுத்தப்பட்ட சாலைகள், காந்திபுரம் முதலடுக்கு மற்றும் இரண்டாம் அடுக்கு மேம்பாலங்கள், வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் மாவட்டம் நாவல் நகர், பெரிய வடுகப்பட்டி, மாங்காசோழிப்பாளையம், செல்லரப்பாளையம், ஆதிதிராவிடர் காலனி, ஆத்தூர், துண்டுபெருமாள் பாளையம், மண்மங்கலம், சமத்துவபுரம், பெருச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் மாவட்டத்தில் சாலை, குடிநீர், கழிவுநீர் வடிகால், தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தேயிலை வாரியம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் தேயிலை தொழிற்சாலைகளுக்கு அனுப்பியுள்ள புதிய விதிமுறைகளால் தனியார் தேயிலை தொழிற்சாலைகள் சிறு தேயிலை விவசாயிகளிடமிருந்து பசுந்தேயிலை கொள்முதல் செய்வதை நிறுத்தியுள்ளதாகவும், இதனால் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதை தவிர்க்க மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீலகிரி மக்களவை உறுப்பினர் திரு ஆ ராசா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஆராசா மத்திய அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், சந்தையில் நுகர்வோர் தேயிலைக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளதாகவும், ஆனால் விவசாயிகளுக்கு இந்த பலன் கிடைக்காமல் உற்பத்தியாளர்கள், இடைத்தரகர்கள், வணிகர்கள் மட்டுமே இதை பங்கிட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு நேற்று தொடங்கிய நிலையில் முதல் நாளில் அதிக அளவில் பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆன்லைன் மூலமாகவும், கவுண்டர்கள் வழியாகவும் மற்றும் செல்போன் செயலி மூலமாகவும் முன்பதிவு நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்பதிவு செய்யப்படும் பயணச்சீட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படும் என்பது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வெள்ள தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் இல சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா ஆகியோர் ஆய்வு செய்தனர். ஆதனூர் அடையாறு கால்வாய் பகுதிகளில் நடைபெறும் பணிகளை குறித்தும், மகாலட்சுமி நகர், வரதராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் வெள்ள தடுப்பணை கட்டும் பணிகள் குறித்தும் ஆய்வு செய்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டத்தில் பேசிய மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் இல சுப்பிரமணியன், மழைக்காலத்தில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்பது குறித்து கல்வித்துறை பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தனியார் பள்ளிகள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பள்ளிகள் திறந்தவுடன் 35% கட்டணத்தை வசூலித்துக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள நிலையில், பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்த அறிவிப்பு இல்லாததால் 35% கட்டணத்தை வசூலித்துக் கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படுவதால் ஆசிரியர்களுக்கான ஊதியம் உள்ளிட்ட செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவித்தனர். மலையாள மாதங்களில் ஒன்றான துலாம் மாதத்தையொட்டி சபரிமலை கோவில் நாளை முதல் 5 நாட்கள் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் பதிவு செய்பவர்களில் ஒரு நாளைக்கு 250 பேர் பூஜைக்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று இல்லை என்ற சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் எழுதிய அக்னி சிறகுகள் புத்தகத்தை மைக்ரோ பென்சில் மூலமாக ஒரே பக்கத்தில் எழுதி சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் சாதனை படைத்துள்ளார். அள்ளிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த சாதனை நிகழ்த்தியுள்ளார்.
அறுபத்தோரு சென்டிமீட்டர் நீளமும் 21 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட வெள்ளைத்தாளில் 230 பக்கங்களை கொண்ட அக்னி சிறகுகள் புத்தகத்தை எழுதிய குமரேசனின் முயற்சி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.